நிறைய யூடியூப் சேனல் நாம பாத்திருக்கோம், அந்த கார்டு மேல இருக்கக்கூடிய 16 டிஜிட் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி நம்ம கார்டுல இருக்கிற அமௌண்ட் எல்லாம் தூக்குற கேங் நிறைய பேர் இருக்காங்க. சோ அந்த மாதிரி கேங் கிட்ட நம்ம காப்பாத்துறதுக்காக ஆர்பிஐ சில பாலிசிஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது பாத்தீங்கன்னா நாளை, அதாவது அக்டோபர் 1 இருந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆக போகுது. அது மட்டும் கிடையாது, இந்தியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் வேர்ல்டு நோக்கி போயிட்டு இருக்கும். சோ இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல நம்ம டெய்லி பாத்தீங்கன்னா கையில இருந்த கரன்சி எல்லாமே மாறி இப்ப எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷனா போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் திருட்டு அப்படிங்கிறது அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ இதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு ஆர்பிஐ வந்து சில பாலிசிஸை மாடிஃபை பண்ணி இந்த தெஃப்டை கம்மி பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க சில மூவ்ஸ். எங்க சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா எங்க சேனல வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்கும் போது ஆர்பிஐயோட பாலிசிஸ் உண்மையிலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும். ஹே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சாம் ஹியர். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு டெபிட் கார்டோ இல்ல கிரெடிட் கார்டோ நீங்க வாங்குறீங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் ஏடிஎம் அண்ட் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அந்த கார்டை வந்து நீங்க வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படிங்கிறது இப்ப நம்ம பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஸ்வைப்பிங் பண்ற பாத்தீங்களா, அந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாமே வந்து பாயிண்ட் ஆஃப் சேல் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ் அதிக பார்க்கலாம். ஸோ ஏடிஎம் அண்ட் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் மட்டும்தான் வந்து நீங்க இனிமேட் வாங்கக்கூடிய புது கார்டை யூஸ் பண்ண முடியும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நாம் வந்து மாதம் வந்து எவ்வளோ வந்து டிரான்சாக்ஷன் பண்ணலாம்னு சொல்லி நாமளே நமக்கு வந்து லிமிட்டை செட் பண்ணிக்க முடியும். ஸோ வி கேன் செட் அவர் ஓன் லிமிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு 50,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நான் 10,000 ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் 10,000 மட்டும்தான் இந்த மாதம் இந்த கார்டுலேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் லிமிட்டை வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே அதுலேருந்து பணம் எடுக்க முடியாது. மூணாவது, இப்போ நீங்கள் உங்கள் கார்டை யூஸ் பண்ணி இன்டர்நேஷனலில் இருக்கக்கூடிய ஏதாவது வெப்சைட்ஸ் ஒரு ஹாஸ்டிங்ஸ் இது மாதிரி வந்து வாங்குறீங்க அப்படின்னாலும் இல்லை ஏதாவது ப்ராடக்ட் வந்து இன்டர்நேஷ்னலாக பை பண்ணுறீங்க அப்படின்னாலும் இனிமேட்டு பண்ண முடியாது. டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து டிசேபிள் பண்ணுறாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பேங்க் கிட்ட போயிட்டு எனேபிள் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓடிபி இல்லாமல் வரும், சிவிவி இல்லாமே வந்து டிரான்சாக்ஷன் நடைபெறும். ஸோ இதனால் வந்து இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன்ஸுக்கு ரொம்பவே வந்து ஒரு செக் பாயிண்ட் மாதிரி வைக்கிறாங்க. ஸோ நாலாவது பாயிண்ட் வந்து, இப்போ நீங்கள் டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ ஒன்லி ஃபார் ஏடிஎம் யூஸ் இல்லை பாயிண்ட் ஆஃப் சேல்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கார்ட்ஸ்லாம் இனிமேட்டு வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதோட மோட்டிவ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் இவ்வளோ நாளாக ஏடிஎம்க்கும் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தவர் கண்டிப்பாக வந்து ஆன்லைன் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ சம்படி வந்து அவரோட அக்கௌண்ட் இல்லீகலாக யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத தடுக்கிறதுக்காக இந்த பாயிண்ட் வந்திருக்கலாம். ஸோ ஐந்தாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனி டைம் அதாவது 24/7 வந்து உங்களோட டெபிட் கார்டோ இல்லை கிரெடிட் கார்டோ எந்த மாதிரி அப்ளிகேஷனுக்குலாம் எனேபிள் பண்ணணும் டிசேபிள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏடிஎம் டிரான்சாக்ஷனுக்கு நாளிலேருந்து வேணாம் அப்படின்னா நீங்கள் டிசேபிள் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து இ காமர்ஸ் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம்னா நீங்கள் டிசேபிள் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி ஏடிஎம்ல பணம் எடுக்க முடியாது. அதே மாதிரி வந்து பாயிண்ட் ஆஃப் சேலாக இருக்கட்டும் இ காமர்ஸாக இருக்கட்டும் எங்கேயுமே வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து புதுசாக கொண்டு வந்துக்கூடிய ரூல்ஸ். இது வந்து அக்டோபர் 1 இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. இதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. முதல் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்க கார்டு வந்து திருடப்படுது, ஏதாவது ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்றாங்கன்னா கூட நீங்க ஆல்ரெடி ஒரு லிமிட் செட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அந்த லிமிட் செட் பண்ணதுனால அந்த லிமிட்டுக்கு மேல அவங்களால உங்க கார்டுல இருந்து அமௌண்ட் எடுக்க முடியாது. அதனால எப்பயுமே என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 உங்க கார்டுல இருந்தா கூட நீங்க பர்டிகுலர் அந்த டேக்கு எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ அந்த லிமிட் வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஈவன் உங்க கார்டு திருடு போனா கூட உங்களோட அமௌண்ட் நிறைய வந்து அவங்களால திருட முடியாது. ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ரெண்டாவது பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன்ஸுக்கு வந்து அவங்க வந்து டிசேபிள் பண்ணது. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் முன்னாடி சொன்ன மாதிரியே ஓடிபி இல்லாமையும் சிவிவி இல்லாமையே உங்களோட டிரான்சாக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது யாராவது உங்கள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனே வராமையே உங்கள் மணி ஈஸியாக அவங்களுக்கு போயிடும். இந்த மாதிரி எனக்கே நடந்தது. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஆக்டிவேஷன் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து ஒரு 8,000 ரூபீஸ் நம்ம அரௌண்ட் கொடுத்துருந்தேன். இந்த இயர் செப்டம்பர்ல வந்து அது டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரினியூ பண்ணிட்டாங்க. நான் வந்து அப்போ பேசிக் பேக் எடுத்திருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்டோ ரினியூவில் ப்ரைம் பேக் போட்டு 17,000 வந்து டிடெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த ஒரு ஓடிபி வரல, எந்த ஒரு மெசேஜுமே வரல. ஸோ அந்த மந்த் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது 17,000 டிடெக்ட் ஆயிருக்கு. எனக்கு 15 டேஸ்க்கு அப்புறம் தெரியவே வந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த பிளானை கேன்சல் பண்ணுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. ஸோ ஒரு இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன்றது எந்த அளவுக்கு டேஞ்சரஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன். தேர்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, உங்கள் டெபிட் கார்டோட பின் நம்பர் தெரிஞ்சால் கூட
ஸோ அவங்களால போய் ஏடிஎம்ல வந்து இந்த இதன் மூலிமா பணம் எடுக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து லிமிட் செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த லிமிட்டுக்கு மேலே அவங்களால பணம் எடுக்க முடியாது. இந்த ஸ்கீம்னால உங்களோட கிரெடிட் கார்டு லிமிட்டுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. நீங்கள் என்ன லிமிட் வச்சுருந்தீங்களோ அதில் எந்த ஒரு இஷ்யூ இருக்காது, அப்படியே தான் இருக்கும். ஒன்லி நீங்கள் செட் பண்ணுற லிமிட் மட்டும் தான் மாறப்போகுதுங்க. ஸோ நிறைய பாலிசிஸ் வந்து ஆர்பிஐ வந்து கொண்டு வராங்க நம்ம மணியை காப்பாற்றுறதுக்காக. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளும் ரொம்பவே ப்ரிகாஷன்ஸாக இருக்கணும். இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு இதை பற்றி தெரிய வந்திருந்தால் இதில் இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோட பாயிண்ட் என்னோட வியூ பாயிண்ட் வந்து தப்பாக இருந்தாலும் ஸோ கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சாம்.